தமிழ் சினிமாவில் ஏராளமான இசையமைப்பாளர் வளம் வந்துட்டுருக்காங்க. அந்த விதத்தில் நடிகர் தனுஷ் நடிப்பில் வெளிவந்த மூன்று திரைப்படம் மூலியமாக தமிழ் சினிமாவில் இசையமைப்பாளராக அறிமுகமானது அனிருத். இன்று ஒரு தனி ரசிகர் கூட்டம் இருந்து வந்துட்டுருக்குன்னு சொல்லாமல் இவருக்குன்னு. மேலும் இவர் ஒரு இசையமைப்பாளர் மட்டும் இல்லாமல் சிறந்த பாடகராகவும் வந்து வளம் வந்துட்டுருக்காரு. இவரோட இசையில் தற்போது ஏராளமான திரைப்படங்கள் வெளியாகிட்டு இருக்கு. சமீபத்தில் கூட நடிகர் ரஜினிகாந்தோட நடிப்பில் நெல்சன் இயக்கத்தில் வெளிவந்த திரைப்படம் தான் ஜெயிலர். அந்த படத்துலையும் இசையமைச்சிட்டு இருந்தார். இதனைத் தொடர்ந்து ரஜினியோட 170வது படமும் இவரோட இசையில் தான் வரப்போகுது. இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஏராளமான திரைப்படத்தில் இசையமைக்க ஒப்பந்தம் வாங்கி வந்துட்டுருக்காரு. ஒரு படத்துக்கு வந்து கிட்டத்தட்ட 4 கோடி வரை சம்பளம் வாங்கிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து பார்த்தீங்கன்னா சினிமாவை தாண்டி வந்து உலகம் ஃபுல்லாக வந்து கச்சேரிலாம் பண்ணுறாரு. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு மட்டுமே 5 கோடி ரூபா சம்பாதிக்கிறாராம். இவர் வந்து படத்துக்கு மியூசிக் பண்ணி 4 கோடி சம்பாதிச்சாலும் இவர் வந்து இசை கச்சேரி மூலமாக 5 கோடி சம்பாதிக்கிறது மிகப்பெரிய ஆச்சரியமான விஷயம்னே சொல்லலாம். இதை பற்றின உங்கள் கருத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள்.